ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு இந்தியாவிலேருந்து பார்சல் வந்திருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக தீபாவளி ட்ரெஸ்ஸஸ் இருக்குங்க. எனக்கு ஹனிஷ் குட்டியோட ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் அவரோட ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இன்னும் தீபாவளிக்கு 2 days தாங்க இருக்குது. சென்னையிலேருந்து கருடவேகா கொரியர் சர்வீஸில் அனுப்பி விட்டாங்க. நாங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இது தாங்க. தெரியுதா உங்களுக்கு? யூஎஸ்ஏ 8.5 kg. இது என்ன தப்புன்னு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். கருடவேகாவில் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு அனுப்பிருக்கு. என்ன ப்ரைஸ் வந்துச்சுன்னு சொல்கிறேன், எவ்வளோ டேஸில் வந்துச்சுன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுங்க. இந்தியாவுக்குள்ளே கூட அவ்வளோ சீக்கிரம் வராது, ஆனால் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு இவ்வளோ தூரம் ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த தீபாவளிக்கு எனக்கு ட்ரெஸ்ஸஸ் கிடைக்காதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துருச்சு. சரி, என்னென்ன உள்ளே இருக்கு? பேக்கிங்கும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டம்ப் பண்ணி அந்த மாதிரி பேக் பண்ணாமல் நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆயுதம் தாங்க வருது. நான் இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த வாட்டி பூரிக்கட்டை எடுத்துகிட்டு வரல, ஸோ அதனால் அதை அனுப்புனாங்க. இது பாருங்கள், நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் வெறும் 62 ரூபா. பூரி உருட்டுறது மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? இதுவும் வேணும்ல நம்மளுக்கு. பாருங்கள், அதாவது அப்புறம் ஏதாவது இப்போ நம்ம பூரி போடுறதுக்காக எல்லாம் வாங்கிட்டோம். அப்போ இது இல்லாமல் எப்படிங்க பூரி எடுக்க முடியும்? அதனால தான் இது ஒன்று. நம்மளுக்கு இங்கே மற்ற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிடைக்கும், ஆனால் எத்னிக் வேர்லாம் நம்மளுக்கு வேணும், நம்ம சோலியெல்லாம் வேணும்னா இந்தியாவில் தாங்க சீப்பாக இருக்கும். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதுதான் இந்த வாட்டி தீபாவளி ட்ரெஸ்ஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. இது லெஹெங்கா பாருங்க, நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்லீவ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அதனால தான் சரி இந்த ஸ்லீவ் எடுக்க சொல்லிட்டேன். இந்த ஷாப் பேர் கே ஃபேஷன்ஸ் தான் இங்கே இருக்காரு. இந்த ஷாப் பேர் கே ஃபேஷன்ஸ் அண்ணா நகர். இந்த சர்வீஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் ஆன்லைனில் இங்கே உட்காந்துட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப பொறுமையாக எல்லாம் எடுத்து போட்டாங்க. நல்ல டிசைன், நல்ல கலர். எனக்கு இந்த கலரும் ரொம்ப பிடிச்சது. நல்ல நல்ல டிசைன் ஒர்க்கு இது எல்லாமே. இங்கே எல்லாமே ஒர்க்ஸ் நல்லா போட்டிருந்தாங்க. இதுதான் நம்ம லெஹெங்காவோட ஷாலு பாருங்க, நல்லா இருந்து நல்லா இருக்கு. அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. என்னோடய ட்ரெஸ் கலர்லேயே இவருக்கும் குத்தா வேணும்னு சொல்லி இதை எடுத்ததுங்க. இவருக்கும் மானியவாரில் எடுத்தோம். இருக்கும் மானியவாரில் எப்போவுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குங்க. இது அண்ணா நகரில் இருக்கிற மானியவாரில் எடுத்தது. இதுவும் நல்லா இருந்ததுங்க, குர்த்தா நல்ல கலர். அடுத்ததும் நம்ம சாரோட தாங்க. இது ஜீன்ஸு, டிஷர்ட்டுன்னு கேஷுவல் வேர் எல்லாமே இந்தியாவை விட இங்கேயே நல்லா கிடைக்கும். ஆனால் எத்தனை பேர் மட்டும்தான் கிடைக்காது, ஏன்னா இங்கே மற்ற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எல்லாமே நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்கு போகும்போதும் நம்மளுக்கு வேணும், அதனால் இது இன்னொரு செட். இது வீடியோக்கு ஒயிட்டாக தெரியுது, ஆனால் இது ஒரு சாண்டில் கலருங்க. இதுவும் நல்லா இருந்தது, நல்ல ஒரு ஒர்க். அடுத்தது இது ஒரு கீ ஹோல்டருங்க. இது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே இந்த மாதிரி ஆர்ட் பீஸ் இங்கே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், கிடைச்சாலும் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் இது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். இதுவும் நம்ம சரவணா ஸ்டோர்ஸோடது தாங்க. இது முன்னாடி டோர் கிட்ட மாட்டலாம், நல்லாயிருக்கும். கீ ஹோல்டர் ஒரு $10 கூட இல்லாமல் இந்த மாதிரி பாத்திரம்லாம் இங்கே கிடைக்காதுங்க. $10 கிட்டத்தட்ட 800 ரூபா ஆகிடும். ஆனால் இது நம்மளுக்கு சரவணா ஸ்டோரில் 292 290 கிடச்சிதுங்க. ஆனால் நல்ல வெயிட்டு, நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில்வர் வெசல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் தாங்க கம்மியாக கிடைக்கும். ஆனால் நான்ஸ்டிக் எல்லாம்னா இங்கேயே உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான்ஸ்டிக் எல்லாம் வாங்குறதுனா இங்கே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள்லாம் வாங்குறதுன்னா பாருங்கள், பூரி சுடுறக்கு ஒரு கடாய் கேட்டிருந்தேன். ஸோ அதை ஒன்று அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் அலுமினியம் இல்லை சில்வர் இதெல்லாம் வாங்குறதுனா இந்தியா தாங்க, இந்தியாவில் தான் கம்மியாக கிடைக்கும். அடுத்தது நம்ம ஹனுஷ் குட்டியோட ட்ரெஸ். க்யூட்டாக இருந்தது. இந்த வாட்டி இல்லை, போன வருஷமே நாங்கள் அவனுக்கு வாங்கினோம். இந்தியாவில் இருக்கும்போது ராம்ராஜில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்திருக்குங்க. இது தீபாவளி, போன பொங்கலுக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. போன ஜான்வரியில் வாங்கினோம். போன பொங்கலுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்துச்சு, இன்னும் இருக்குங்க. முதல்ல குட்டீஸ்க்கு ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ராம்ராஜில் கிடைக்காது, ஆனால் இப்போ போன பொங்கல்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது பாருங்கள் குர்த்தா. குர்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ் தாங்க, 585 ரூபா தான். இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த டிசைன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏதோ பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்கள் குட்டீஸ்க்கும் எடுக்கணும்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க. எனக்கு இந்த கலர் பிடிச்சது. இன்னொன்று, நம்மளோட தீபாவளி ட்ரெஸ் கூட கொஞ்சமாவது மேட்ச் ஆகுமே இது இருக்கும்.
கோயிலுக்குலாம் போகும்போது இந்த பஞ்ச கஞ்சம் கட்டிட்டு போனால் அழகா இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, அதனால எடுத்தோம். இது ராம்ராஜில் முக்கியமாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாமே குழந்தைகளுக்கும் இந்தியாவில் தாங்க கிடைக்கும். இங்கேயும் கிடைக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. இந்தியாவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இந்தியாவிலேருந்து யூஎஸ் வரும்போது எங்களுக்கு லக்கேஜ் ஃபுல் ஆகிடுச்சிங்க, அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் இதை வாங்கி அனுப்ப சொன்னேன், இப்போ வாங்கி அனுப்பியிருக்காங்க. இது கிரேட்டர், இதுவும் இங்கே கிடைக்குதுங்க, எதுவும் இங்கே கிடைக்குது, ஆனால் $1 கிடைக்காதுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இது $100, கிட்டத்தட்ட $1.5 தான் இது. இங்கே யூஎஸில் $1 இது கிடைக்காதுங்க. அப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ், கொஞ்சம் சில்வர் கிளாஸ் வேணும். ஷாப்பிங் ஹவுல் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள், டீ மக்கெல்லாம் அதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க, அழகழகாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சில்வர் கிளாஸஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும், கிடைக்காதுன்னு நான் சொல்லலை, கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த பொட்டி அனுப்பும் போது ஊர்லேருந்து இடம் இருந்ததுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்பூனு சில்வர் கிளாஸஸ் இதெல்லாம் வாங்கி அனுப்பலாம். அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸு தாங்க, இதுவும் அதே கே ஃபேஷன்ஸ் தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அங்கே சூப்பராக இருக்குங்க. இது கே ஃபேஷன்ஸோட ப்ரமோஷன் வீடியோன்னு நினச்சிக்காதீங்க, நம்மளுக்கு இருக்கிறதே கொஞ்சோண்டு சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளுக்கு யாருங்க ப்ரமோஷன்லாம் தர போகிறா, அதனால் இது ப்ரமோஷன் இல்லைங்க, சொந்த காசில் நாங்களே வாங்குவோம் ட்ரெஸ்ஸு. ரொம்ப அழகாக இருந்தது, சீக்வன்ஸ் ஒர்க், இது ஃபுல்லாகவே ஒர்க் இருந்துச்சுங்க. இது ஹனுஷ்குட்டியோட ட்ரெஸ்ஸு, இது கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சுங்க. கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரமில் கிட்ஸ் எத்திரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குங்க, நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் பொண்ணுகளுக்கு தாங்க ட்ரெஸ் கிடைக்கும், பசங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே கிட்ஸ் எத்னிக்கில் மட்டும்தாங்க பசங்களுக்கும் ட்ரெஸ் கிடைக்குது. வீட்டில் குட்டி பசங்க இருக்காங்கன்னா நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே க்யூட்டாக இருக்கும். இதோட பேண்ட்டு, இதுவும் ஒரு பஞ்ச கஜ பேண்ட்டு தாங்க, நல்லா இருக்கும், க்யூட்டாக இருக்கு இது போட்ட. அடுத்தது ஒரு கரண்டி, இதுவும் நம்ம ஹனுஷ்குட்டியோடது தாங்க, நல்ல கலர். இதோட பேண்ட், அடுத்தது நம்ம ஹனுஷ்குட்டியோட ட்ரெஸ் தாங்க. ஹனுஷ்குட்டிக்கு ஜூனில் செகண்ட் பர்த்டே வந்துடும், அதனால அவன் பர்த்டேக்காக அனுப்ப சொன்னாங்க இந்த ட்ரெஸ். ஆனால் இந்தியாவில் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்னா ஏதோ கல்யாணம் காது குத்துனா அது போட்டு போகலாங்க. அடுத்தது நம்ம ட்ரெஸ்ஸு தான், இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்ததுங்க. அது அங்கே வீடியோவில் பார்க்கறத விட இந்த ட்ரெஸ் எல்லாம் நேரில் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் மிஸ் ஆகாமல் இருக்கிறதா, எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு அதை நல்லா சீல் பண்ணி கொடுத்துருக்காங்க பாரு, நல்லா பேக் பண்ணுறாங்க. எனக்கு இந்த கொரியர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு தான், ஆனால் நாங்கள் தான் ஒரு தப்பு பண்ணிட்டோம், அது இப்போ என்னன்னு சொல்கிறேன். இது சின்ன சின்ன ஐட்டம்ங்க, இந்த இவரோட பாக்கெட் சீப்பு, அப்புறம் இந்த ஐப்ரோ பென்சில், அப்புறம் இங்கே பாருங்க ஹேர் பின், அப்புறம் பின்னூசி குண்டூசி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதுக்குள்ளே இருக்குங்க. அவ்வளோதான், நம்மளோட பொட்டியை மூடி வைக்கிறேன், அவ்வளோதாங்க, பொட்டியில் ஒன்று ஒன்று காலிச்சு. இவ்வளோ பொருள் தான் நம்மளுக்கு ஊர்லேருந்து வந்தது, அதுதான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு கேட்குறீங்களா, 8.5 kg தான் வந்திருக்கு, நான் முன்னாடியே காமிச்சு இல்லைங்களா. சரி, 10 kg மேலே கொரியர் பண்ணியிருந்தோம்னா ப்ராஃபிட்டுங்க, நம்ம 8.5 kg தான் கொரியர் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் வரும். இதுவே ஒரு 10 kg மேலே அனுப்பியிருந்தோம்னா காஸ்ட் குறையாது, ஆனால் பொருளோட மதிப்புக்கு அந்த கொரியர் சார்ஜ் கரெக்டாக இருந்திருக்குங்க. ஸோ யாராவது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு அனுப்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 months முன்னாடியாவது பிளான் பண்ணுங்க. இங்கே கடைகள் எல்லாம் போய் பார்த்தவங்க ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதனால் ஊர்லேருந்து எனக்கு ட்ரெஸ் வேணும் அப்படிங்கிறனால அவசரமாக போட்டனால என்னால் எதுவுமே பிளான் பண்ண முடியலைங்க, அதனால தான் இவ்வளோ கம்மி வெயிட்டுக்கு போட்டணும். அடுத்த வாட்டி நம்ம போடும்போது 10 kg மேலே தான் கண்டிப்பாக பிளான் பண்ணணும், இல்லைன்னா நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்துடணும். கொரியர் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எத்தனை நாளில் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 2 நாளில் வந்துருச்சுங்க கொரியர். அங்கே மண்டே போட்டாங்க, இங்கே நம்மளுக்கு வெட்னஸ்டே வந்துருச்சுங்க. இந்தியாவுக்குள்ளேயே 2 நாள் ஆகுதுங்க போய் சேர்றது, ஆனால் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு 2 நாளில் வந்துருச்சுங்கிறது சூப்பர் தாங்க. முக்கியமாக சேஃபாக வந்துருச்சுங்க, நம்ம பொருளாக டேமேஜ் ஆகி வந்திருந்தால் அவ்வளோ தூரம்லேருந்து இங்கே வருது. ஸோ அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் எந்த பொருளுமே டேமேஜ் ஆகலைங்க, எல்லாமே நல்லா வந்துருக்கு. அவங்க பேக்கிங்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் நம்ம கொரியர் யூஎஸ்க்குன்னு போடும்போது நம்ம எதுவுமே பேக் பண்ணிட்டு போகக்கூடாதுங்க,
நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோமோ அதை அப்படியே கொண்டு போய் கருடவேகால கொடுத்தீங்கன்னா அவங்க அங்கே என்னென்ன பொருள்னு ஒரு ரெசிப்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். தீபாவளியோட பட்டாசெல்லாம் போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்தடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க.